நெக்ஸ்ட் சிஎம் டிடிஎஃபா? எப்பா சின்ன அறிவிச்சிட்டாங்களா? ஹெல்மெட் தான் சின்னமா? என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு, எந்திரிச்சு நடக்கவே தெளிவா. இப்போ ரீசெண்டாக டிடிஎஃப் வாசனுக்காக நிறைய மீம்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோவாக பண்ணி ஒரு ஃபன்னாக கொண்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் இந்த விஷயம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம எரியிற தீயில எண்ணெயை ஊற்றி ஏனாமையா அதை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் சில விஷயம் இதை பற்றி எனக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை சொல்லிட்டு போயலான்னு வந்தாச்சு. நீ பாடுக்கு எதாவது சொல்லிட்டு அணைக்கிறது யாரு? இருந்தாலும் மில்ட் பண்ணிடுவேன், அது வேற விஷயம். இந்த வீடியோ வந்து மூணு செக்மெண்ட்டாக இருக்க போகுது. ஒன்று வந்து நம்ம டிடிஎஃப் வாசன், அடுத்து வந்து நம்ம விஜே பார்வதியோட ப்ராங்க் 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 வீடியோ, அடுத்து வந்து ஒரு சில வீடியோஸ் இருக்குது அதோட ரியாக்ஷன். இதாண்டா மாட்டினா மொத்தமாக மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். இப்போ ரீசெண்டாக வந்து டிடிஎஃப் வாசன் வந்து மீட்டப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட மக்கள் ச்சி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாம் கூடியிருக்காங்க, நல்லா போயிருக்கு. அடே அப்பா, வேலை இல்லாத இன்ஜினியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு. அதில் வந்து ஒரு பிக்சர் ஒன்று வந்திருக்கு, அதை வந்து தளபதி வந்து நெய்வேலியில் ஒரு போஸ்ட் கொடுப்பார்ல, அது கூட கம்பேர் பண்ணி இந்த டிடிஎஃப்ஓட ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து மீம்ஸ் பேஜ் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஏண்டா இதுவும் இதுவும் ஒன்னாடா அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. நானுமே அந்த மீம்ஸ்லாம் பார்த்தேன், அது ஜாலியாக சிரிச்சுட்டு கடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பொதுவாக எல்லாருக்கும் வர்றது தானே, இந்த இர்ஃபான் மீம்ஸ் கூட தான் உழுந்தாரு, அதுக்கு வந்து நிறைய பேர் மீம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, வைப்புனா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு மீம்ஸாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டிடிஎஃப் ஃபேமிலின்னு ஒருத்தங்க இருக்காங்களே இந்த ஃபேன்ஸ் எல்லாம், யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அவங்க வந்து மீம்ஸ் பேஜை வந்து அந்த போஸ்ட்டையே ரிப்போர்ட் பண்ணி தூக்குறது, கமெண்ட்ஸில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அப்புறம் வந்து டிஎம்மில் போயிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்து திட்டி அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணுறான்னு சொல்லி மிரட்டுறது. ஐயோ நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்த, அது போல் விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவனுக்கு மீம் பேஜ் அட்மின்னா காண்டாயிடுவாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த ஃபேன்ஸ் காண்டாக்குறதுக்குன்னு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்த பூரா ஓ மேல தான் கக்குவேன். நான் கூட ஸ்டார்டிங்ல வந்து இதெல்லாம் வன்மத்தால தான் இப்படி ஒருத்தன் வந்து வளர்ந்துட்டான், இவன் வந்து ஒழிச்சு கட்டணும், அதுக்காக தான் இவன் என்ன பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலையும் கொஞ்சம் இருக்கலாம், பட் இருந்தாலும் மோஸ்ட்லி என்ன ரீசன்னா இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸால தான், இவனுங்க பண்ண வேலையால தான் இவனுக்கு ட்ரிகர் ஆகி மேலும் மேலும் நிறைய மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பாப்பாங்களா, இத வச்சுக்கிட்டு இந்த விஷயம் வந்து அடுத்த கட்ட ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாத்துக்கு மூல காரணம் யாரு? இவருக்கு இதான் வேலை. டிடிஎஃப் இந்த டிடிஎஃப் வாசன் வந்து 240க்கு மேலே போன வீடியோ வந்து ஷேர் பண்ணது ஃபேன்ஸ் தான், அதை நிறைய பேருக்கு தெரிய வச்சது ஃபேன்ஸ் தான். ஆனால் அவரே வந்து நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் ஹெல்மெட் போடுங்க, நீங்கள் வந்து ஸ்பீடாக போகாதீங்க, என்ன மாதிரி ஸ்பீடாக போகாதீங்க, நானே ஸ்டன்ட் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன கிளிப் எல்லாத்தையும் அவனுக்கு வந்து ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ அவர் சொன்ன நல்ல விஷயத்தை அவனையும் அவனுக்கு ஷேர் பண்ணல. டிடிஎஃப் ஆங்கிரி மூடு, டிடிஎஃப் ஃபைட்டு, டிடிஎஃப்ஓட ஹியூமனிட்டின்னு போடுறானுங்க, டிடிஎஃப் ஆக்சிடென்ட் வீடியோ, அப்புறம் வந்து நிறைய திட்டுற வீடியோ, இது மாதிரி நிறைய வீடியோ சின்ன சின்ன கிளிப்பாக போட்டுட்ருக்கானுங்க இவனுங்க. அதை பார்த்து தான் ஓகே இப்படி விஷயம்லாம் நடந்திருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால் அவனோட தெளிவாக இதெல்லாம் பண்ணாதீங்களா, மரியாதையாக இருந்துங்களா அப்படின்னு சொல்லணும். மரியாதையாக இருந்துக்கா? உங்கள் காலடியிலேயே சில காளான்கள் முயற்சிட்டுருக்கு, அது ஃபஸ்ட்டு களை எடுக்கணும். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, எவனா குறுக்க வருவான் திட்டுவீங்க, அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் இவனுக்கு ஹைலைட்டாக அதை போட்டு விட்டு ஃபயரில் ஆக்கி விட்றானுங்க, அது நாளைக்கு உங்களுக்கே பிரச்சனையாக கூட வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், மற்றபடி உங்கள் மேலே வந்து எங்களுக்கு எந்த ஒரு வன்மமும் கிடையாது. சரி ஓகே, அவ்வளோதான், இவரை வச்சு மில்க் பண்ணது போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மில்க் பண்ணுவோம்டா, கண்டென்ட் கிடச்சா மில்க் பண்ணி தானே ஆகணும்.
ரொம்ப மேல வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு நண்பா. அடுத்த செக்மெண்ட் என்னன்னா விஜய் பார்வதி, அப்புறம் வந்து விஜய் பார்வதி வந்து நம்பர் ஒன் டுபாக்கூர் வந்து பிராங்க் பண்ணிருக்காராம். நம்பர் ஒன் டுபாக்கூரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு கேன அவர் எப்படி பிராங்க் பண்ணுவார்னு. விஜய் ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்திருக்காங்க பாருங்க, சங்கமம் நடந்திருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப பாரு ஒரே அடியில ரெண்டு பேரும் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. நம்பர் ஒன் டுபாக்கூர் பண்ற பிராங்க் எல்லாமே தெரியும், பேசி வச்சுதான் எடுக்கிறாங்க. 2000-3000 பேட்டா கொடுத்துட்டு நடிக்குமா அப்படின்னு சொல்லி. இந்த பாரு நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இந்த மக்களை ஏமாத்தணும், இந்த பிராங்க நம்ப வைக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த இலைய பக்கம் இலையெல்லாம் வச்சுக்கிறது, இந்த மரத்துக்கு பின்னால இருந்து எடுக்கிறது, இது மாதிரி கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா இந்த ரோட்லயே கேமரா வச்சு ஷார்ட் மேல எடுத்துட்டு இருக்காங்க. என் மூஞ்சில சரி விடுங்க, மக்கள் நம்புறாங்க என்ன பண்றது. ரொம்ப ஒரு போல்டான பொண்ணு, ரொம்ப கியூட்டான பொண்ணு கூட, வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் பார்வதி தான் நம்ம பிராங்க் பண்ண போறோம். சரி இந்த நம்ம பிராங்குக்கு போவோம். இப்ப வந்து விஜய் பார்வதியை வந்து பிராங்க் பண்ண போறாங்களாம், காருக்குள்ளே கேமரா வச்சிருக்காங்க. நம்ம இங்க கார்ல செட் பண்ற கேமரா அவங்க கண்ணுல படாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா செட் பண்றத பாத்திரலாம். கொண்டு இருக்கிறது ஏண்டா, இந்த கேமராவை என்னால கண்டுபிடிக்க முடியாதாடா. எருமை எருமை, நீ ஒளிச்சு வச்சு எடுக்கிறத அவன் கண்டுபிடிச்சான். நார்மல் பீப்புளே கண்டுபிடிச்சிருவாங்க, இது மீடியா பீப்புள் மீடியால வேற இருக்காங்க. விஜய் பார்வதி அவங்க வந்து கண்டே புடிக்கலையா, சும்மா பார்த்தாலே தெரியுமாடா. இந்த மக்கள் என்ன பண்ண போறாங்க, அந்த தைரியத்துலதான நீங்க இப்படி ஆடுறீங்க. இந்த கேமராவை பார்த்தே முடிஞ்சிருச்சு, இது வந்து ஃபேக் பிராங்க்ங்கிறது அங்கேயே அவுட் முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு கேமரா வச்சிருக்காங்க, அது வந்து ஏதாவது கண்டிப்பா 5D கேமரா அது மாதிரி தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது உங்களை மாதிரி இவ்வளவு கியூட்டா ஸ்வீட்டா, நீ ஏங்க மினி ஜெராக்ஸ் எடுத்த மியா கலிஃபா மாதிரி இருக்கீங்க. ஏன்டா ஓட்டத்தை கல்ல வயல வைக்கிற, அடிக்கணும்னு தோணுதுல்ல. நீ நீ என்ன ஃப்ளர்ட் பண்றியா, இத பார்த்து காமெடியாவும் இல்ல ஒரு ஒரு சிரிப்பும் வர மாட்டேங்குது, சுத்தமா கடுப்பு தான் வருது. ஏ ஒரு டவுட் தான், நான் வீடியோ பார்க்கும் போது சரி ஓகே மேக்கப் போட்டு அழகா பார்க்க போறேன் நினைச்சேன். நேர்லி இவ்வளவு கியூட்டா அவங்க வாயாலே ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்த இடம் வந்து இதுதான் பாருங்க. புது கேம் அந்த இடத்துல கேமரா தான் இருக்கு, இது புது கேம் தானே வாய் தவறி இவன் சொல்லிட்டாங்க, அதை கூட எடிட் பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்கதான் லட்சணம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காரும் சொல்லி மாத்திருவாங்க. இதை எடிட் பண்ணிருக்கலாமே பாஸ், ஏன் அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமராவோட ஷூட் பண்ணி. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பாத்துருக்க நீங்க, அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து சில சில சலசலப்புகள் வரும். இவங்க வந்து பார்வதி வந்து கார் ஓட்டி இறங்கிடுவாங்க. ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்கேன், இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? ரே சலா சங்க அத்துறேன். சரி 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 நான் நிறுத்துறேன் நான் நிறுத்துறேன். அப்புறம் வந்து விஜய் பார்வதி பப்ளிக் கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படினு சொல்லி கேட்டா யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா அண்ணா இவன் மிஸ்பிஹேவ் பண்றானே. அப்படி வந்த சில இளைஞர்களை பாருங்க. பாரு 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 ப்ளீஸ் 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 ப்ரோ இவன் மிஸ்பிஹேவ் பண்றான் ப்ரோ. யாரோ சிங்க ஊர்ல ஒரு கன்னி பொண்ணு கடத்தலாம். யாரோ ஒரே நிமிஷம் பாரு, நான் ஒருத்தர் கார்ல இருந்து வேற இறங்கி வந்து இத என்ன நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல மனுஷன் தான் அவரு. எனக்கே புரியுது இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னா, இவங்க வந்து விஜய் பார்வதியை வந்து பிராங்க் பண்ணல, வந்திருக்காங்க பாரு ஒரு மூணு பேர் அப்பாவி பசங்க, அவங்களையும் கார்லேருந்து தப்ப தட்டி கேட்கலாம் வந்திருக்காங்க பாருங்க. அவங்கள தான் பிராங்க் பண்ணியிருக்காங்க, மற்றபடி யாரையும் பிராங்க் பண்ணல. நம்மளையும் பிராங்க் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அங்க தப்ப தட்டி கேக்குற அந்த சீன் நடந்துட்டு இருக்கும் போது அது என்ன ஆச்சுங்கிறத காமிக்கவே இல்லை. அப்புறம் கட் பண்ணா இங்க வந்துட்டாங்க.
கூட நான் வண்டியில வர மாட்டேன், என் பேக் மட்டும் எடுத்துக்கிடு. ஆனா இப்ப புரிஞ்சுடுங்க, எனக்கு வந்து இது பிராங்க் வீடியோ தான் கண்டிப்பா. இது வந்து ஃபேக் பிராங்க்னு நான் சொன்னது வந்து தப்பான விஷயம் தான். உன்ன போய் சிங்கம்னா பெரிய பருப்பான்னு கேட்டேன். அந்த மூணு பேரு அப்புறம் இன்னொருத்தவர் வந்திருக்காருல, அவங்க நாலு பேரையும் பிராங்க் பண்ணிட்டாங்க. உண்மையிலுமே நீ பெரிய பருப்பு தான் நிரூபிச்சிட்டப்பா. பிராங்க் சக்சஸ். இதோட முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்ட் டூ வரும் போல. அதில் தான் தெரியும் நாங்கள் வந்து இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக பண்ணோம் அப்படின்னு விஜய் பாரதி நம்மகிட்ட சொல்லுவாங்க. அடுத்து வந்து விக்ரம் படத்தில் செக்ஸ் ஒர்க்கராக மாயகிருஷ்ணன் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் கூட ஒரு சவுண்டு ஒன்று, மார்னிங் சவுண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்டிருக்காங்க போல. அதை பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்துட்டு அந்த சவுண்ட வந்து லைவா கேட்கணும் ஒரு ஆசையா. அப்பனா நீங்க யாரையாவது கூட்டிட்டு போங்க, அந்த சவுண்ட் லைவா நீங்க அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இப்படி ஒரு க்வெஸ்சன் வந்து ஆக்சுவலா இந்த ஆங்கர் வந்து கேட்டிருக்கே வேணாம். என்னதான் இது ஒரு தக் மூமெண்டா இருந்தா கூட, அப்பனா நீங்க யாரையாவது கூட்டிட்டு போங்க, அந்த சவுண்ட் லைவா நீங்க அதுக்கு இப்படி ஒரு பதிலும் சொல்லிருக்க வேணாம். இவங்க அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதே போல அருண் விஜய் கிட்ட சென்ஸே இல்லாம ஒரு க்வெஸ்சன் ஒன்னு கேட்டிருப்பாங்க. படத்துல வந்து ஃபேமிலி வீடு கொடுக்க கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். உங்க ஃபேமிலியில ஒருத்தர் தனியா இருக்கறாங்க, அவங்களே போறீங்க ஜாயின் பண்ணி போறீங்க. அம்மா இது படத்தை பத்தின விஷயமா, நீ படத்தை பத்தி பேசு. ஓகேவா? நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர். இல்ல படத்துல ஒரு டயலாக் இருக்குனா அதே மாதிரியா வந்து ரியல் லைஃப்லயும் இருக்கும். படத்தில் வந்து கோடி கோடியாக கொடுக்குற மாதிரி நம்ம ரஜினி வந்து நடிச்சிருப்பாரு முத்து படத்தில், மக்களுக்கு வந்து எழுதி கொடுக்க தன்னோட சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்குற மாதிரி. ரியல் லைஃப்பில் போய்ட்டு நீங்கள் ஏன் சொத்து எழுதி கொடுக்கல, மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டியது தானே. படத்தில் பண்ணியிருக்கீங்க, ரியல் லைஃப்பில் பண்ணலையான்னு கேட்க முடியுமா? கேட்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியல. யார் அது? மாதவன் வந்து கூல் சுரேஷ் கிட்ட மாட்டிக்கிட்டாருங்க. எதிரில் பெண் வந்ததும் அஜித் செய்த அப்படிப்பட்ட செயல், அப்படிப்பட்ட செயலா என்ன இருக்கும்? ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு போல. என்ன ஒரு பொண்ணு ஆப்போசிட்ல வந்திருக்காங்க, நவுந்து போயிருக்காங்க. இது என்னடா இது? எதிரில் பெண் வந்ததும் அஜித் செய்த அப்படிப்பட்ட செயல், இதுதானே எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா ஓரமாக போவாங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இடிச்சு தள்ளிட்டா போவாங்க, எல்லாம் ஓரமாக தான் போவாங்க. இதை போயிட்டு பெரிய விஷயமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏகேவோட வைரல் வீடியோ இப்போ வந்து வந்திருக்கு, சிசிடிவி காட்சிகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ போட்டால் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு டைட்டில் வேற கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வந்து நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.